சோனி சந்திப்பை அரசியலாக்கும் விதமாக அமைந்துள்ள ஒரு போஸ்டர் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி சர்ச்சையை கிளப்பியுள்ளது. நடிகர் விஜய் நடிக்கும் பீஸ்ட் படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் உள்ள தனியார் ஸ்டுடியோவில் நடைபெற்று வருகிறது. அதே பகுதியில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி நடிக்கும் விளம்பர படப்பிடிப்பும் நேற்று நடந்தது. இதனால் இருவரும் சந்தித்து கொண்டனர். விஜயும் தோனியும் சந்தித்து பேசிக்கொண்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி ட்ரெண்டானது. இந்நிலையில் மதுரையில் விஜய் ரசிகர்கள் ஆளப்போகும் மன்னர்கள் என்ற பெயரில் தோனியை பிரதமராகவும் விஜயை முதல்வராகவும் குறிப்பிட்டு போஸ்டர் ஒன்றை ஒட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் தோனி சந்திப்பை அரசியலாக்கும் விதமாக அமைந்துள்ள இந்த போஸ்டர் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நடிகை சமந்தா தற்போது வெளியிட்டுள்ள ஒரு நிகழ்ச்சி பதிவு சமூக வலைதளங்களில் கவனத்தை பெற்று வருகிறது. தமிழ் தெலுங்கில் முன்னணி நடிகையாக இருக்கும் சமந்தா தற்போது சகுந்தலம் என்ற படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்திற்கான படப்பிடிப்பு நிறைவடைந்தது. இது குறித்து ட்விட்டரில் நிகழ்ச்சி பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார் சமந்தா. அவர் வெளியிட்டுள்ள அந்த பதிவில், சகுந்தலம் படப்பிடிப்பு நிறைவடைந்தது. என் வாழ்நாளில் இப்படம் என்னுடனேயே இருக்கும். என் சிறு வயதில் தேவதை கதைகளை நம்புவேன். இப்போதும் அது பெரிதாக மாறிவிடவில்லை. என் கனவை நனவாக்கியதில் குணா சார் என்னுடைய தேவதை காட்ஃபாதர். அவர் இந்த படத்தை பற்றி என்னிடம் விளக்கிய போது நான் உடனடியாக அந்த அற்புத உலகிற்குள் நுழைந்து விட்டேன். அது சகுந்தலம் உலகம். அப்படி ஒரு உலகம் எங்கும் இல்லை. அதே சமயம் எனக்கு பயமாகவும் பதட்டமாகவும் இருந்தது. அந்த அழகை திரையில் அப்படியே காட்ட முடியுமா என்ற சந்தேகம் இருந்தது. தற்போது நான் விடைபெறும் நிலையில் குணசேகர் சார் என்ற இந்த அற்புதமான மனிதர் மீது எனக்கு மிகுந்த அன்பும் நன்றி உணர்வும் இருக்கிறது. எனது எதிர்பார்ப்புகளை மீறி ஒரு உலகத்தை அவர் படைத்து விட்டார். என்னுள் இருக்கும் குழந்தை மகிழ்ச்சியில் நடனமாடிக்கொண்டிருக்கிறது. நன்றி சார் என படத்தை பற்றியும் இயக்குனர் குணசேகர் பற்றியும் மிகவும் பாராட்டி நெகிழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார் நடிகை சமந்தா. பல திரைப்படங்களில் துணை நடிகராக நடித்த காளிதாஸ் அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று காலமானார். வைகை புயல் வடிவேலுடன் இணைந்து இவர் நடித்த காமெடி காட்சிகள் என்றும் மக்களால் மறவாதவை. அவை எப்போதும் மக்களை சிரிக்க வைத்துக் கொண்டே இருக்கும். கடந்த சில வருடங்களாக பட வாய்ப்புகள் இல்லாததால் திரையுலகில் இருந்து ஒதுங்கியிருந்த காளிதாஸ் திடீரென உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் மரணமடைந்துள்ளது திரையுலகில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவர் மிகப்பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நடிகர் அருண் விஜய் இயக்குனர் ஹரி இயக்கத்தில் அருண் விஜய் 32 என்ற படத்தில் நடித்து வருகிறார். இதன் முதற்கட்ட படப்பிடிப்பு ராமேஸ்வரத்தில் நடந்தது. தற்போது இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு காரைக்குடியில் நடந்து வருகிறது. இந்நிலையில் தன் கையில் காயம் ஏற்பட்டுள்ளதாக நடிகர் அருண் விஜய் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், படப்பிடிப்பின் போது கையில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் 5 நாட்கள் எந்த பளுதூக்கும் உடற்பயிற்சிகளும் இல்லை என்று வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார்.